வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது அதிகப்படியான பணவரவை தரக்கூடிய அற்புத தாந்திரிக முறையை பற்றி. இந்த தாந்திரிகம் செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் 5 ரூபாய் நாணயம், 5, ஒரு வெள்ளை காகிதம், மஞ்சள், குங்குமம், பச்சரிசி, பச்சை கலர் துணி. ஒரு வெள்ளை காகிதத்தில் இப்பொழுது நான் சொல்ல போகும் மந்திரத்தை 5 முறை எழுதவும். ஓம் சர்வதனமே ஆகஷய ஆகஷய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை 5 முறை எழுதிய பிறகு அதற்கு 4 மூலையிலும், பேப்பரின் 4 மூலையிலும் மஞ்சள் குங்குமம் தடவும். அதன் பிறகு அந்த பேப்பருக்குள் 5 ரூபாய் நாணயங்கள் 5 வைத்து மடித்து பச்சை துணியால் முழுவதுமாக சுற்றி ஒரு பச்சை நூலால் கட்டி கொள்ளவும். இதை நீங்கள் பணம் வைக்கும் எந்த இடத்திலும் வைக்கலாம். அப்படி வைத்து தினமும் சாம்பிராணி புகை அல்லது ஊதுவத்தி புகை காட்டி வருவதனால் அதிகப்படியான செல்வம் உங்களுக்கு சேரும். ஆகவே இந்த அற்புதமான தாந்திரிக முறையை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. என் பேர் கணியன் குமண்டன் நவீனன். நான் என்ஜினியராக மிடில் ஈஸ்டில் வேலை பண்ணுறேன். ஐயாவோட வெப்சைட்டை நான் வந்து பார்த்தேன். அதை நான் ரொம்ப நாளாக வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். மற்ற பலரை கூட இந்த ஃபீல்டில் இருக்கவங்கள்ட்ட பழகியிருக்கிறேன். பட்டு இவர் வந்து கொஞ்சம் ஓப்பனாகவும் ஒரு ஆசிரியர் போல் சொல்லித்தரக்கூடிய தன்மையும் உடையவராகவும் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சி இவர்கிட்ட தேடி வந்தேன். நான் சென்னைக்கு வந்தப்போ இவரை இப்போ கனெக்ட் பண்ணோன்னு கனெக்ட் பண்ணுறதுக்கு பல முறை ட்ரை பண்ணால் கிடைக்கல. கடைசியாக ஒரு முறை வேண்டி கால் பண்ண கிடச்சிட்டாரு. கிடச்ச பிறகு நான் வந்து ஐயாவை பார்த்தேன். ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. அவர்கிட்டருந்து ஒரு பல பயிற்சி புத்தகங்களை வாங்கி இருக்கிறேன். அதை நான் பயிற்சி பண்ண போகிறேன். இதெல்லாம் என்னத்துக்கு நான் வாங்குறேனாக்கா, என்னோடய தற்காப்புக்காக. அப்புறமா என்னோடய முன்னோர்களை காண்டாக்ட் பண்ணணும், பேசணும், அவங்க கூட பேசணுன்றதுக்காகவும் வாங்குறேன் நான். ஏன்னாக்கா நம்ம பார்க்குற நிஜ உலகமும் இருக்குது. இந்த கண்ணால் பார்க்குற உலகம் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத உலகமும் இருக்குது. அதை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் ஐயா கிட்டே வந்தேன். நான் ஐயா வந்து பயிற்சி கொடுத்தாரு ஆவிகளோட பேசுகிறதுக்கு. நான் எங்கள் தாத்தாவோட பேசினேன். தாத்தா கிட்ட பேசினப்போ அதை உறுதி செய்கிறதுக்காக, தாத்தா தான் வந்திருக்காருன்றதை உறுதி செய்கிறதுக்காக எங்கள் அம்மா பேர் அப்பா பேரெல்லாம் கேட்டேன். நல்லபடியாக கரெக்டாக தெளிவாக அவங்கள எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி எழுதி காமிச்சார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நீங்களும் வந்து இந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க, உங்கள் நல்லதுக்காக பயன்படுத்துங்க. அதை தான் நான் வேண்டிக்கிறேன். நானும் அப்படி தான் பயன்படுத்த போகிறேன். நன்றி, வணக்கம்.